மெயினாக இந்த மீட் எதுக்குனாங்க, வி ஹவ் ஓப்பன் த ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் பிளான்ட்டை. இந்த ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் பிளான்ட் என்ன புதுசுனா, இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக், ஒரு டூ மந்த்ஸ் பேக் ஒரு பேண்டமிக் கோவிட்னு வந்த பேண்டமிக்கில் வந்து லாட் ஆஃப் ஓகே ஆக்சிஜன் ஸ்கேர்சிட்டி மாதிரி, ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி மாதிரி இருந்துச்சு ஒரு டூ மந்த்ஸ் பேக் ஒரு பேண்டமிக் வந்ததுனால. இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷனாக இருந்துச்சுங்க. இதுக்கு நெக்ஸ்ட்டு எதுவும் வர வேண்டாம், கோவிட் வர வேண்டாம். பட் இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா கூட, வி ஆர் ரெடி வித் அவர் ஓன் ஆக்சிஜன் ஜென்ரேட்டட் பிளான்ட். இது என்ன பண்ணாங்க, இது இட் வில் ஜென்ரேட் தேர் ஓன் ஆக்சிஜன், ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். திஸ் ஆக்சிஜன் ஜென்ரேட்டட் பிளான்ட் இட் கேட்டர்ஸ் அரௌண்ட் 100 liters பர் மினிட்டுங்க. 100 liters பர் மினிட்னா என்ன, ஆல்மோஸ்ட் 8 to 10 ஐசியூ பெட்ஸ். இந்த ஒரு பிளான்ட்டை வச்சு 8 to 10 ஐசியூ பெட்ஸை வித்தவுட் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மெயின் தேங்க்ஸ் ஒன், ஆல் பேஷண்ட்ஸ் the main highlight of this event is this plant is inaugurated by the patients who have survived with oxygen. நிறைய oxygen dependent patients இருந்தாங்க, அவங்க எல்லாம் ரெடி ஆகி போயிருக்கிறாங்க, அவங்களே வச்சு இந்த பிளான்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்மால் ஹாஸ்பிட்டல்ஸ் கேன் புட் திஸ் ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் பிளான்ட், வெறும் கார்பரேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஈவன் ஸ்மால் ஹாஸ்பிட்டல்ஸ் கேன் புட் திஸ் ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் பிளான். இது நாட் ஓன்லி இது வந்து நிறைய எக்கனாமிக்கலுங்க, காஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் அது விடுங்க, பட் ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் நம்மளே பண்ணோன்னா நிறைய சிலிண்டர்ஸ் வந்து கன்சியூம் பண்ணாமல் இருக்கலாம், நிறைய ஓட்டு டிபெண்டன்சிக்காக ஒரு போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாமே நம்ம குறைக்கலாங்க. இந்த ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் பிளான்ட் இருந்துச்சுன்னா இட் வில் சர்வ் மெனி பீப்புள். நம்மக்கிட்ட ஸ்பெஷலைஸ் ஐசியூ டீமும் இருக்குது, ஐசியூ டீம் வித் கோவிட் டாக்டர்ஸ் அண்ட் ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் பிளான்ட் இருக்கும்போது எனி நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு ஹேண்டில் வித்தவுட் எனி டிஃபிகல்டிஸ், ஈவன் இஃப் ஒரு ஆக்சிஜன் டெஃபிஷியன்ட்டி ஃபியூச்சரில் வந்தால் கூட. நம்ம சென்டரில் 100% இனிமேல் வராதுங்க, பிகாஸ் வி ஹேவ் அவர் ஓன் ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் பிளான். இதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சென்டரும் தே ஷுட் ட்ரை டு புட் திஸ் பிளான்ட். இனிமேல் கோவிட் வர வேண்டாம், வந்தாலும் வி ஆர் ரெடி ஃபார் அனதர் வேவ் ஆல்சோ, வி ஆர் ப்ரிப்பேர்டுங்க. நாங்கள் இது யூஸ் பண்ணாமல் இருக்கிறத எங்களுக்கு நல்லது, உங்களுக்கு அவங்க எல்லாருக்குமே நல்லது, பப்ளிக்கும் நல்லது. பட் இன்கேஸ் ஒரு பேண்டமிக் மாதிரி வந்துச்சுன்னா கூட வி ஆர் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் வேவ். இந்த யூனிட்டுங்கிறது வந்துங்க, இந்த டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 40 lakhs கிட்ட ஆகுதுங்க. இது 40 lakhs என்னன்னா ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் பிளான்ட்டு, கம்ப்ரெசரு, சிலிண்டர்ஸு, ஐ மீன் அந்த ஜென்ரேட்டரு, அந்த இங்கே டீம் ஒர்க் பண்ணுற டீம் எல்லாமே சேர்த்து அரௌண்ட் 40 lakhs கிட்ட இதாகுதுங்க. நான் ஒரு செரி ப்ரெசிஷன் ஒரு 12 lakhs கிட்ட தேவ் டொனேட்டடுங்க, 12 to 13 lakhs கிட்ட தேவ் டொனேட்டட் இன். அண்ட் சிஎஸ்ஆர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஹஸ் ஆல்சோ டொனேட்டட் அ வெரி ஹியூஜ் பார்ட்டுங்க, அரௌண்ட் 20 lakhs கிட்ட தேவ் டொனேட்டட். ஸோ இது எல்லாமே சேர்த்து நாங்கள் சிஎஸ்ஆர் நர்சிங் ஹோம் இருக்குது, நாங்களும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் மூணு பேர் சேர்ந்து தான் பண்ணுறோங்க.